தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்த தமிழ்நாடு தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆகஸ்ட் 1 மற்றும் 2 தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலாவதாக, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமை ஏற்றது இந்தியா. ஆகஸ்ட் மாதத்திற்கு உரி மட்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக இந்தியா வந்து பொறுப்பேற்றுள்ளது. இந்த பதவியை வைக்கும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதில் பேட்மிண்டன் பிரிவில் சிந்து அவர்கள் வெண்கலம் வென்றுள்ளார். இவர் யாரை எதிர்த்து விளையாடினார் அப்படின்னா, சீனாவின் ஹீ பிங் ஜியா என்பவரை விளையாடி ஒலிம்பிக்கில் 2வது முறையாக பதக்கத்தை வென்றுள்ளார். இவர் 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். இதுதான் அந்த செய்தி. அதாவது, ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது. சரிங்களா, ஆகஸ்ட் மாதத்திற்கு மட்டும். அடுத்தது முக்கியமானது, இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி அதாவது சிஜிஏவாக தீபக் தாஸ் அவர்கள் பொறுப்பேற்கிறார். ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா, 25வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி ஆவார். 25வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி யார் அப்படின்னா, தீபக் தாஸ் அவர்கள். அடுத்ததாக, இருப்பி என்ற பண பரிவர்த்தனை வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்தியாவில் இணைய வழியில் பணம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதுக்காக தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை என்ன அப்படின்னா, இருப்பி அப்படிங்கிற ஒரு புதிய வசதியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது என்ன பார்த்தீங்கன்னா, புதிய வசதியின்படி இணைய வழியில் முன்கூட்டியே பணத்தை செலுத்தி ரசீதுகளை வாடிக்கையாளர்கள் வாங்கி கொள்ளலாம். அதாவது என்ன அப்படின்னா, இது டிக்கெட் மாதிரி. சரிங்களா, காசு வாங்கி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம எந்த இடத்துல வேணாலும் செலுத்தி அதில் வந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பேர் ரொம்ப முக்கியம். சரிங்களா, நட்பு நாடுகளுடன் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஐஎன்எஸ் தபார் போர்க்கப்பல் ஸ்வீடனின் தலைநகர் ஸ்டாக்ஹோம்க்கு ஐஎன்எஸ் தபார் கப்பல் சென்றுள்ளது. இந்த 2 நூற்றாண்டுகளில் இந்திய கடற்படை கப்பல் அங்கே செல்வது முதல் முறையாகும். சரிங்களா, எந்த நாடு, ஸ்வீடன். அதனால் அந்த கப்பல் பேர் கேட்கலாம், ஐஎன்எஸ் தபார். அடுத்ததாக, இந்தியா வங்களாதேசம் இடையே 50 ஆண்டுகளுக்கு பிறகு சரக்கு ரயில் சேவை தொடங்கும். எந்தெந்த இரு நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலம் ஹல்திபாரி நகரையும் வங்காளதேசம் சிலாஹாட்டி. ஹல்திபாரி டு சிலாஹாட்டி. சரிங்களா, இதுதான் தற்பொழுது பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு உலக சாதனை என்ன அப்படின்னா, மகளிருக்கான மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெனிசுலா வீராங்கனை பார்த்திங்கன்னா 15.67 மீட்டர் தூரம் தாண்டி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். அவர் பேர் நார்மல் பார்த்துங்க. மகளிருக்கான உலக மும்முறை தாண்டுதல் வெனிசுலா வீராங்கனை யுலிமார் ரோஜஸ். அடுத்ததாக, பொற்பனைக்கோட்டை அகழாய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மேற்கூரை ஓடுகள் கண்டுபிடிப்பு. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மேற்கூரை ஓடுகள் கண்டுபிடிப்பு இங்கே புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்ததாக, கற்போம் எழுதுவோம் திட்டம் என்ன அப்படின்னா, 15 வயதிற்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்காக எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து என்ன அப்படின்னா, கற்போம் எழுதுவோம் திட்டம். முற்காலத்தில் தூர அளவீடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மல்லகதி அப்படின்னா வந்து போர் மல்லர் தாண்டி குதிக்கும் அளவு, அதுதான் மல்லகதி. மயூகதி அப்படின்னா மயிலின் ஓட்ட அளவு மயூகதி. வானரகதி அப்படின்னா வானரத்தின் பாய்ச்சல் அளவு, குரங்கோட பாய்ச்சல் அளவு.
ரிஷபகதி அப்படின்னா எருது பாயும் தூர அளவு. அடுத்தது சரககதி அப்படின்னா அம்பு பாயும் தூரம். சரககதி அப்படின்னா அம்பு பாயும் தூரம். பளிச்சப்பத்தில் இரண்டாம் உலகப் போர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ஐரோப்பியர் ஆதிக்கம் குறைந்து சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகரித்தது. அடுத்தது ஒன்றாம் தேதி பிரிவு பார்க்கலாம். தடகளம் இறுதிக்கு தகுதி பெற்றார் கமல்பிரீத் கவுர். வட்டேறிதல் போட்டியில் வந்து கமல்பிரீத் கவுர் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். கமல்பிரீத் கவுல் அவர்கள். அடுத்ததாக மத உரிமை தூதராக இந்திய அமெரிக்கர் ஒருவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். மதம் சம்பந்தப்பட்ட பெயர் நபர் அப்படின்னால கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். அவர் பெயர் ரஷீத் ஹுசைன். ரஷீத் ஹுசைன். அடுத்ததாக கடற்படை துணை தளபதியாக எஸ்என் கோர்மாடே அவர்கள் பதவியேற்பு. கடற்படை துணை தளபதியாக எஸ்என் கோர்மாடே அவர்கள் பொறுப்பேற்பு. அடுத்தது சீரம் நிறுவன தலைவருக்கு லோகமான்ய திலக் தேசிய விருது. லோகமான்ய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுனா, சீரம் நிறுவன தலைவரான சைரஸ் பூனாவாலா அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் அகரம் கிராமத்தில் ஒரு பொம்மை ஒன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பொண்ணும் எனும் தலைப்பில் உருவாக்கப்பட்ட பொம்மை தான் அது. சரிங்களா? ஓ, இதுதான் வந்து அந்த தமிழ் பொண்ணு. அடுத்ததாக உலக இயற்கை பாதுகாப்பு தினம் எப்போனா ஜூலை 28. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. அசோகர் தூணிலிருந்து அசோகர் தூண் பற்றி எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் நாட்டின் தேசிய அடையாளமாக தேர்ந்தெடுத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அசோக் சாரநாத் தூணிலிருந்து தேர்ந்தெடுத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக பளிச்சப்பத்து, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்டுதோறும் 1.5 அங்குலம் தூரம் நிலா விலகி கொண்டு உள்ளது. பூமியிலிருந்து ஆண்டுதோறும் 1.5 அங்குலம் தூரம் நிலா விலகி கொண்டுள்ளது. முதன் முறையாக 1969 நீல் அம்சாங் அவர்கள் சென்றார். அவ்வளோதான் முக்கியமானது. துறந்த பதிவு முடிவு எடுத்தது. அடுத்த போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.